வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சுரக்காடு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுரக்கா ஒன்று எடுத்துக்கலாம், அது பாதியாக கட் பண்ணிக்கலாம். பச்சரிசி 1/2 கப்பு, இட்லி அரிசி 1/2 கப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு நல்ல தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கு வரமிளகா 5 பீஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சு ஊற வச்சிடலாம். அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சியில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சுரக்காயும் இதில் போட்டு, வரமிளகா உப்பு தேவையான அளவு, கொம்பு 1/4 டீஸ்பூன் வச்ச அரிசியும் அதில் போட்டுடலாம். அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். நான் சட்டியில் ஊற்றுறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு, கடுகு, உளுந்து, பெருங்காயம், வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் இதில் போட்டுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கைக்கீரை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிடணும். இப்போ இதை மாவில் கொட்டிடலாம். வணக்கினதை இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தேங்காய், உப்பு, இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கலாம், 1 பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம சட்னி இப்போ ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ளே மாவும் கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு. இப்போ தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு மாதிரியும் ஊற்றலாம், தோசை மாதிரியும் ஊற்றலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அது மாதிரி ஊற்றிக்கலாம். இது அந்த மாதிரி வரும். இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 2 பக்கம் திருப்பி போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்றும் ஊற்றிக்கலாம். உப்பெல்லாம் போடாமல் 1 டீஸ்பூன் போட்டதுக்கே நல்ல டேஸ்ட் கிடச்சிது. நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம சுரக்கா அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி செஞ்சுருக்கேன், சாம்பார் எல்லாம் எது வேணாலும் நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.